வெல்கம் யூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என் சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் எப்படி எமோட்ஸ் வாங்குறதுன்னு, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னிக்கல் ஹேக்கர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்ஜியில் எமோட்ஸ் எப்படி ஃப்ரீயாக வாங்குறதை பற்றி பார்க்க போகிறோம். சீசன் 5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுலேயும் ஒரு சில எமோட்ஸ் வந்துருந்துச்சு, ஆனால் எதுவும் அவ்வளோ நல்லதாக இல்லை, சும்மா பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. சீசன் 4 உள்ள எமோட்ஸ் ஆச்சும் பரவாயில்ல, ஆனால் இது ரொம்ப முக்கியத்துவம்னு சொல்லப்போனால், சீசன் 4 நீங்கள் ராயல் பாஸ் வாங்காமலே ஒரு சில எமோட்ஸ்லாம் கிடைக்கணும். இந்த சீசனில் உங்களுக்கு ராயல் பாஸ் வாங்கினா மட்டும்தான் எமோட்ஸ் கிடைக்கும், அதுவும் முக்கியமான எமோட்ஸ் தான், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வேறு எதுலேயுமே எமோட்ஸ் கிடைக்காது. நீங்கள் ஏதாச்சும் கிரேட்ஸ் அன்லாக் பண்ணணும், அதுவும் யூசி கொடுத்து அன்லாக் பண்ண முடியும், அதனால் எமோட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. சீசன் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல எமோட்ஸ்லாம் இருந்துச்சு, அதுவும் நீங்கள் ராயல் பாஸ் வாங்காமலே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனில் எமோட்ஸ்க்கான முக்கியத்துவம் அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எமோட்ஸ் வந்து ராயல் பாஸ் வாங்கினா மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சில லெஜெண்டரி ஐட்டம்ஸை வந்து நம்ம யூசிக்கு பதிலாக சில்வர் ஃப்ரேக்மெண்ட்ஸை பயன்படுத்தி எப்படி பை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரெடியுங்கிற செக்ஷனில் இருக்கும். இப்போதைக்கு வந்து என்கிட்ட 1203 சில்வர் ஃப்ரேக்மெண்ட் இருக்குது, யூசி ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த செக்ஷனில் போய் நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கணுமோ அதை நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். அது வந்து 7 டேஸ்னால் 134 கொடுக்கணும், 30 டேக்குனால் 526, பெர்மனெண்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு சில்வர் செக்மெண்ட் அமௌண்ட் கொடுத்து பை பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். பப்ஜி சீரீஸோட 5வது பார்ட் நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பப்ஜியில் வர ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்னிக்கல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்லி ஆகணுமே. ஒருத்தர் சேதான் முடிய சண்டை எங்கே பப்ஜி ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை செய்யணும். நம்ம திருப்பி அடிக்கலன்னா அவங்கள அடிச்சு நம்மளை ஓட விட்டுட்டே இருப்போனுங்க.